வாழ்க்கையை வாழ்வதற்காக பிறந்த இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு தான் இங்கே வாழ வேண்டியிருக்கல. ஆமாங்க, வாழ்க்கைனா என்னன்னு தெரியாதனாலேயே இப்படி வாழ்கிறோமோன்னு எனக்கு ஒரு சின்ன கேள்வி தோணுதுங்க. ஆமாங்க, அப்படின்னா வாழ்க்கைனா என்னங்க? தேட்ரு, பீச்சு, பார்க், இப்படி நமக்கு பிடிச்ச ஒவ்வொரு இடமா போய் என்ஜாய் பண்ணுறாங்க வாழ்க்கை இல்லைங்க. நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குங்க. ஆமாங்க, நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்வத்தோடு பண்ணும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுங்க. அதுதாங்க வாழ்க்கை. அது மட்டும் இல்லைங்க, நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கூட இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க நமக்கு கிடைச்சிட்டா அதுதாங்க உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை. அப்படி ஒருத்தவங்க எனக்கு கிடைச்சிட்டாங்க உங்களுக்கு. ஹாய் ஹாய், கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல. இப்படி ஒரு ஜில்லுன்னு கிளைமேட்டில் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சுக்கு காபி. இப்போ அந்த குடிக்கிறது எவ்வளோ ஃபீலிங் தெரியுமா? ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. நிறைய பேர் காசு பணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டே இல்லாமல், ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஓடிக்கிட்டே இருக்காங்க. காலையில் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றது என்ன வாழ்க்கையோ. ஃபஸ்ட்டு அப்படி ஓடுறத நிப்பாட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள், லைஃப்பை என்ஜாய் பண்ண கற்றுக்கணுங்க. அப்படி நீங்கள் உங்களை நீங்களே நேசித்து என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ தன்னால் வருங்க. பணமும் சரி அன்பும் சரி வேணால் முயற்சி பண்ணி பாருங்க. அன்னனுவாக ரசிக்கணும் போல் இருக்குது இயற்கையை பார்க்கும்போதெல்லாம். என்னை கவிஞனாய் மாற்றக்கூடிய ஒரு அதிசயம் இந்த இயற்கை, உண்மைதானே? பாருங்களேன், இயற்கையில் வந்து உக்காந்தாலே ஒரு மேஜிக் நடக்குது. அப்படியே நம்மளை மெய் மறந்து அப்படியே ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்மளை மறந்து மெய் மறந்து நமக்குள்ளே என்ன ஒரு கவலை இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஃபீலிங் இருந்தாலும் சரி, உங்களை நிதானப்படுத்தும். அதுதான் ஒரு இயற்கையின் மொழி.